அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம். 11 ஆண்டுகளுக்கு முன் தமிழினத்தில் நடந்த மாபெரும் சோக நாளை, துயரத்தை மட்டுமல்ல வீரத்தை ஈகத்தை நினைவுபடுத்தும் நாள் மே 18 நாள். 11 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது 100 ஆண்டுகள் கழிந்தாலும் தமிழினத்தில் தமிழர்களின் குருதி ஓட்டத்தில் முள்ளிவாய்க்கால் நாள் எப்பொழுதும் புதிய இரத்தத்தோடு கலந்துதான் ஓடிக்கொண்டே இருக்கும். சங்க காலத்திலே தமிழர்கள் வீரஞ்செறிந்து வாழ்ந்தார்கள், இமயத்தில் குடியேற்றினார்கள் என்றெல்லாம் படிக்கும் பொழுது இதெல்லாம் புலவர்களின் புனைகதையோ என்று சிலருக்கு ஐயம் ஏற்படும். பலர் அப்படியே பரப்பியும் இருக்கிறார்கள். இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் இமயத்தில் கொடியேற்றி ஆண்டிருப்பானா என்று ஐயப்படுவோருக்கு இதோ எங்கள் பிரபாகரன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனாக 20 நூற்றாண்டிலே வாழ்ந்த வீரனாக இருக்கிறார். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் உண்மையிலேயே ஆரிய படையை விரட்டி விரட்டி அடித்திருப்பானா என்று ஐயப்படுவோருக்கு இதோ யாழ்கோட்டையை மீட்ட தளபதி கிட்டு பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய இனத்தில் பிறந்தவன்தான், வாழ்ந்திருக்கிறான், சாதித்து காட்டியிருக்கிறான் என்று ஈழ புலிப்படை மெய்ப்பித்திருக்கிறது. இமயம் வரை படையெடுத்துச் சென்ற கரிகால் பெருவளத்தான் தமிழ் மண்ணிலே உயிரோடு வாழ்ந்த ஒரு வீரன்தானா, கதாபாத்திரமா என்று ஐயப்படுவோருக்கு வாழ்ந்த வீரன்தான் தமிழ் இனம், அப்படிப்பட்ட வீரர்களை பெற்றெடுக்கும் என்பதற்கு சான்றாகத்தான் கரிகாலன் என்ற புனை பெயரை வைத்து கொண்ட பிரபாகரன் சாதித்து காட்டினார். அது மட்டுமல்ல, இந்த இனத்திலே வேலு நாச்சியார் என்ற ஒரு வீர மங்கை வாழ்ந்தாள், பிரித்தானிய படைகளை விரட்டி அடித்தாள் என்று படிக்கிறோம். அப்படி இந்த இனத்திலே ஒரு வீரமங்கை பிறந்திருப்பாளா என்று ஐயப்படுவோருக்கு அங்கையர்கண்ணி இதோ அவள் வாரிசாக சாதித்து காட்டியிருக்கிறாள். குயிலி போன்ற ஒரு பெண் புலி அந்த காலத்திலே வாழ்ந்திருப்பாள் என்பதற்கு விடுதலை புலி பெண் புலிகள் சான்றுகளாக மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள், சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வீர வணக்கம். தனியே கதாநாயகர்கள் அல்ல, மக்களின் தலைவராக மக்களோடு வாழ்ந்தவர்களாக விடுதலை புலிகள் இருந்தார்கள். பிரபாகரன் இருந்தார், லட்சக்கணக்கான மக்கள் அந்த தலைவனை பின்பற்றி அந்த புலிப்படையினுடைய பின்பலமாக நின்று தன்னுடைய இனத்தின் விடுதலைக்கு, நாட்டு விடுதலைக்கு களத்திலே நின்றார்கள், உயிரீகம் செய்தார்கள் என்றால் அது என்ன சாதாரணமாது? மக்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு குழுவாக, வீர சாகச குழுவாக விடுதலை புலிகள் இல்லை, மக்கள் படையாக, மக்களுக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இல்லாத மக்கள் படையாக செயல்படுத்தி காட்டியது நம்முடைய தமிழீழ விடுதலை புலிகள் படை. அதன் தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன். இந்த தமிழ் இனம் உண்மையிலேயே வீரஞ்செறிந்த இனம்தான், சொன்னதை செய்யக்கூடிய இனம்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார்கள். நாங்களெல்லாம் படிக்கும் பொழுது பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி, அதன் பிறகு வியட்நாம் புரட்சி சமகாலத்திலே பார்த்தது.
அதெல்லாம் பழைய புரட்சிகள், பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி எல்லாம். அப்படி புரட்சி செய்யக்கூடிய குணம், பண்பு, வீரம் தமிழர்களுக்கு இருக்குமா? நம்முடைய இனத்திலே அப்படி நடக்குமா என்றெல்லாம் என்னை போன்றவர்கள் எண்ணியது உண்டு. நடக்க வேண்டும் என்ற ஆசையில், லட்சிய வேட்கையில் அப்படி எண்ணியது உண்டு. அதை போல அதைவிட பிரமிக்கத்தக்க வகையில் ஈழ விடுதலை புரட்சியை விடுதலை புலிகள் நிகழ்த்தி காட்டினார்கள். விடுதலை புலிகள் என்பவர்கள் தனியே ஒரு குழு அல்ல, ஈழத்தமிழர்களின் பிரதிநிதிகள், ஈழத்தமிழ் இனம் பெற்றெடுத்த பிள்ளைகள். அவர்களை முப்பது நாடுகள் சேர்ந்து வீழ்த்துவதற்கு வந்தன. களத்திலே நின்று போராடியது இலங்கை, அடுத்து இந்தியா. இந்த போரிலே இந்தியாவும் இலங்கையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஆனாலும் பிரபாகரன் புகழ், விடுதலை புலிகள் கூப்புகள் மேலும் மேலும் உயர்ந்திருக்கிறது. ஏன், அது என்ன மர்மம்? அது எவ்வளவு பெரிய உயிரிழப்பு! லட்சக்கணக்கான தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள். பிரபாகரனுக்கு ஒரு மாசு மறு கெட்ட பெயர் ஏற்படவில்லை. ஏன், உண்மையாக நின்ற லட்சிய தலைவன். ஈழத்தமிழர்களுக்கு இன விடுதலை வேண்டும், நாட்டு விடுதலை வேண்டும் என்பது சிங்கள பேராதிக்கவாதிகள் உணர்த்திய பாடம். சிங்கள இனவெறியர்கள் ஒருபோதும் ஈழத்தமிழர்களை சமமாக, சம மனிதர்களாக நடத்த மாட்டார்கள். அவர்கள் கொடிய இன மேலாதிக்கவாதிகள், நஞ்சைவிடக் கூடியவர்கள், அவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது என்பதை ஈழத்தமிழர்கள் உணர்ந்து புரிந்து வைத்திருந்தார்கள். அரசியல் தலைவர்கள் சிலர் தோன்றினார்கள். உண்மையிலேயே குரல் கொடுத்த தந்தை செல்வா இருக்கிறார், நான் மற்றவர்களை சொல்கிறேன். ஈழ விடுதலையை பேசினார்கள். தமிழ்நாட்டிலே பேசவில்லையா? விடுதலையை தமிழ்நாட்டில் பேசவில்லையா? நாட்டு விடுதலை, இன விடுதலை எல்லாம் பேசவில்லையா? தலைவர்கள் ஓங்கி உரைக்கவில்லையா? அப்படி உதட்டு லட்சியவாதிகள் அல்ல விடுதலை புலிகள். ஒரு வாய்ச்சொல் வீரர் அல்ல பிரபாகரன். வாய்மையின் வடிவம், எது சரி என்று படுகிறதோ அதை சொன்னார், எதை சொன்னாரோ அதற்காக களத்தில் நின்றார். அப்படிப்பட்டவர்கள்தான் வரலாற்று நாயகர்கள். அவர்கள்தான் வரலாற்றுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், வருங்கால தலைமுறைக்கு வழிகாட்டிகளாக இருக்க தகுதி உள்ளவர்கள். அப்படி நின்றார் பிரபாகரன். வந்து அப்படிப்பட்ட சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்து காட்டிய, மக்களோடு நின்ற, தலைமை தாங்கிய ஒரு தலைமை. பிரபாகரன் மட்டுமல்ல, வியக்கத்தக்க படை தளபதிகள் எத்தனையோ பேர், கிட்டு மட்டுமல்ல பால்ராஜ், எத்தனையோ தளபதிகள் வியக்கத்தக்கவர்கள், போற்றுதல். தமிழினம் அப்படி அள்ளள்ள குறையாத வீரர்களை பெற்றிருக்கிறது. அறிவாற்றல், என்னென்ன அறிவாற்றல், என்னென்ன கருவிகள் அவர்களே உற்பத்தி செய்தார்கள். அந்த சிறிய மண்டலத்துக்குள், பகுதிக்குள் ஒரு வானூர்தி நிலையம் அமைத்து, போர் விமானங்களை தயாரித்து, எதிரியின் மீது போர் விமானங்களை ஏவி போராடுவது என்றால் என்ன சாதாரண அறிவாற்றல்? அது துணிச்சல் மட்டுமல்ல, அறிவாற்றல். இங்கே நான் தமிழ்நாட்டிலே அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய தோழர்களிடம், இயக்க நண்பர்களிடம் சொல்லுவேன், நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கம் எவ்வளவு பெரியது சிறியது என்று கணக்கு பார்க்காதீர்கள். நாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் நம்முடைய தமிழ் இனம் பெரியது, தமிழ் இனத்தின் ஆற்றல் பெரியது, பல்வேறு ஆற்றல்களை கொண்டது, அறிவாற்றல்களை, போராற்றல்களை, அறிவியல் ஆற்றல்களை, வரலாற்று ஆற்றல்களை, பல்வேறு தொழில் ஆற்றல்களை, பல்வேறு ஆற்றல்களை கொண்டது, பல்வேறு கலை படைப்பாளிகளை கொண்டது நம்முடைய தமிழ் இனம். தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி வாழ்கிறது நம்முடைய தமிழ் இனம்.
எனவே இந்த தமிழ் இனத்தின் கொள்கலனாக நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்கம் இருக்க வேண்டும் என்று எமது தோழர்களிடம் நான் சொல்லுவேன். உண்மையில் அப்படி தமிழ் இனத்தின் கொள்கலனாக விளங்கியது விடுதலை புலிகள். அந்த விடுதலை புலிகளை நம்பி, தலைவர் பிரபாகரனை நம்பி உலகெங்கும் வாழ்ந்த அறிவுத்துறையினர் அங்கே குவிந்தார்கள். ஈழத்தில் அவரவரும் அவரவர் பணியை செய்தார்கள். வெளிநாடுகளிலிருந்துதான் ஆயுதம் வர வேண்டுமில்லை, அவர்களே தயாரித்தார்கள், அவர்களே விமானங்கள் தயாரித்தார்கள், அவர்களே கப்பல்களை ஓட்டினார்கள். இது சாதாரணமாக இது. அது மட்டுமல்ல, போர் புரிந்து ஒரு இடைக்கால அரசு நடத்தக்கூடிய வாய்ப்பு விடுதலை புலிகளுக்கு கிடைத்த பொழுது உலக நாடுகள் பேச்சு நடத்தி அந்த வாய்ப்பை வழங்கிய பொழுது எப்படிப்பட்ட ஆட்சி நடத்தினார்கள்? அறம் சார்ந்த ஆட்சி. அதுதான் தமிழனுடைய மாட்சி. ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் அதை நினைவு கொள்ள வேண்டும். நம்மிடம் எப்படி அறம் இருக்க வேண்டும், சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இருக்கக்கூடாது, மனித நேயம் இருக்க வேண்டும், ஆண் பெண் சமத்துவம் இருக்க வேண்டும், சாதி வேறுபாடு பார்க்கக்கூடாது, செய்து காட்டினார்கள். விடுதலை புலிகள் நிர்வாகத்திலே ஆண் பெண் சமத்துவம் பேணப்பட்டது, பெண்ணுரிமை வளர்க்கப்பட்டது, வரதட்சணை கொடுமை தடுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது, சாராயம் கிடையாது, லஞ்சலாவண்யம் கிடையாது. நள்ளிரவிலே காந்தியடிகள் சொன்னார், நள்ளிரவிலே நகை போட்டுக்கொண்டு ஒரு பெண் பார்த்து பாதுகாப்பாக போய் வந்தால், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அதுதான் நான் விரும்பும் விடுதலை பெற்ற இந்தியா என்று காந்தியடிகள் சொன்னார். அப்படிப்பட்ட தமிழ் ஈழத்தை பிரபாகரன் உருவாக்கி காட்டினார். ஏன்? தலைவன் அறத்தோடு இருந்தான், தலைவன் நேர்மையோடு இருந்தான், மக்கள் பின்பற்றினார்கள். இதைத்தானே நம் முன்னோர்கள் சொன்னார்கள், மன்னன் எவ்வழி குடிகள் அவ்வழி. அப்படிப்பட்ட அரசியல் தலைவன் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன். எடுத்துக்காட்டான ஒரு கட்டமைப்பு, சமூக கட்டமைப்பு, நீதிமன்றங்கள். தங்களுக்கு கிடைத்த அந்த நிர்வாக குறைந்த அதிகாரத்துக்குள், குறைந்த வாய்ப்புக்குள் அவ்வளவு சிறப்பாக செய்து காட்டினார்கள். ஒவ்வொன்றுக்கும் தமிழ் பெயர் வைத்தார்கள். பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே தமிழ் அறிஞர்களிடம், அருளியய்யா போன்ற தமிழ் அறிஞர்களிடம் கேட்டார்கள், தமிழ் பெயர்கள் எழுதி கொடுங்கள். 2000 பேர் எழுதி அனுப்பினார் அருளியய்யா. பல பேர் பங்களித்தார்கள். தமிழ்நாட்டிலிருந்து கலைஞர்கள், திரைப்பட கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், மற்றவர்கள் அந்த சிறிய காலத்துக்குள் அழைத்தார் அந்த கலையை வளர்ப்பதற்கு. என்ன என்ன அவருடைய ஆற்றலை சொல்வார்கள். இன்றைக்கு உலகத்திலே இராணுவ உத்தியில், போர் உத்தியில், கொரில்லா உத்தியில் புதிதாக ஒரு புத்தகம் வந்திருந்தால் மறுநாள் அவருடைய மேஜையில், பிரபாகரன் மேஜையில் இருக்கும். பிரபாகரனை தேடிப்போயா கண்டுபிடித்தார்? தமிழர்கள், தமிழச்சிகள் கண்குத்தி பாம்பு மாதிரி இருந்து அந்த மாதிரி புத்தகங்களை கொண்டு போய் அவரிடம் சேர்த்தார்கள். அந்த புத்தகங்களை விரும்பினார், அவரை சேர்த்தார்கள். நவீன உத்திகளை கற்றுக்கொண்டார், நாட்டு அமைப்பு நிர்வாகத்தை கற்றுக்கொண்டார். அந்த இளம் வயதில், ஒரு இளம் வயதில் தேசத்தின் தந்தை என்று பாராட்டப்பட்டவர் அவர்தான். ஒரு இளம் வயதில் தேசத்தின் தந்தையானார். அவருடைய அறிவாற்றல் சாதாரணமானதல்ல. பல நண்பர்கள் பல சொல்லியிருக்கிறார்கள். 1983 ஜூலை கலவரத்துக்கு பிறகு 84 வாக்கில் இந்திரா காந்தி அம்மையார் தமிழீழ விடுதலை போராளிகளுக்கு இந்தியாவிலே பயிற்சி கொடுத்தார், ஆயுத பயிற்சி கொடுத்தார். பல குழுக்கள், விடுதலை புலிகளும் அதில் ஒரு குழு. ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவார்கள், அந்த பயிற்சி கொடுக்கும் பொழுதே இந்திய அரசு பாகுபாடு காட்டியது. விடுதலை புலிகளுக்கு நவீன கருவிகளோ நவீன பயிற்சிகளோ இல்லாமல் மற்ற அவர்களை இந்திய அரசை ஆதரிக்கக்கூடிய குழுக்களுக்கு கூடுதல் நவீன கருவிகள், சலுகைகள் என்று இருந்ததையெல்லாம் கவனித்தார்கள். விடுதலை பயிற்சி முடிந்து வரும்பொழுது ஒரு செய்தி சொன்னார்கள் எனக்கு, மற்றவர்கள் சொன்னது தான். அங்கே பயிற்சி கொடுத்த இராணுவ அதிகாரியை தளபதி கிட்டு அவர்கள் கட்டி தழுவியெல்லாம் இளைஞர் அப்பொழுது கட்டி தழுவி நன்றி சொன்னாராம், இந்த பயிற்சி எல்லாம் எங்களுக்கு கொடுத்தீர்கள் என்று. இதை பார்த்து கொண்டிருந்த பிரபாகரன் கொஞ்சம் தூரம் நடந்து வந்த பிறகு கட்டி தழுவி
இப்படி கொடுக்கிறையே கொடுக்கிறாய், இவர்கள்தான் நாளைக்கு நமக்கு எதிராக வந்தாலும் வருவார்கள் என்று சொன்னாராம். சொல்வார்கள் இப்படி. அந்த என்ன நடக்கும் என்பது ஒன்றிலிருந்து ஒன்று, சட்டி சடக்கு என்றால் ஜாடை எனக்கு என்று ஒரு பழமொழி புரிந்து கொள்வார்கள் வீட்டுக்குள்ளே சண்டை உள்ளவர்கள் என்பார்கள். ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒன்றை ஒன்று அப்படி புரிந்து டக்கு டக்கு டக்குன்னு புரிதல் உள்ள ஒரு அறிவாற்றல், வெறும் வீரம் மட்டுமல்ல அறிவாற்றல் பிரபாகரனுக்கு இருந்தது. அடுத்து இந்திய படை போனது. பிரபாகரன் எதிர்பார்த்தது போலவே, கிட்டுவிடம் சொன்னது போலவே இந்திய படை அனுப்பப்பட்டது. யாரை அடக்க? விடுதலை புலிகளை அடக்கத்தான். சிங்களன் அடக்கவா? சிங்கள பகுதிக்கு போச்சா? இல்லை எந்த எந்த சிங்களனைய கைது பண்ணாங்களா? சிங்கள படையை தடுத்து எதுவும் இல்லை. விடுதலை புலிகளை அடக்கத்தான் போனார்கள். மற்ற படைப்பு குழுவெல்லாம், பயிற்சி பெற்ற மற்ற குழுவெல்லாம் இந்திய படைக்கு வரவேற்பு கொடுத்த நிலையில் ஈரோஸ் அதில் விதிவிலக்கு, ஈரோஸ் விதிவிலக்கு மற்றதெல்லாம் வரவேற்பு கொடுத்த நிலையில் விடுதலை புலிகள் அந்த சூழ்நிலைக்கேற்ப அறிவோடு நடந்து கொண்டு கடைசியில் இந்திய படைக்கு எதிராக களத்தில் நின்றார்கள். ஒரு ஒப்பந்தத்தை திணித்த பொழுது அதை உடனடியாக மறுக்க முடியவில்லை. நீங்கள் சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று பிரதமர் ராஜீவ்காந்தியிடம் சொல்லி ஏற்கிறேன் என்றார். சுதுமலை பேச்சு இருக்கிறதே. ஒரு இளம் வயது போராளி ஒரு சின்ன பையன் பேசுகிற பேச்சாது? அவ்வளவு பக்குவம். அந்த பக்குவம் என்பது நான் நினைக்கிறேன், அவர் மட்டுமே தானே ராஜா தானே மந்திரி என்று சிந்திப்பதில்லை முடிவெடுப்பதில்லை என்பார்கள். கலந்து பேசுவார் முன்னணி தளபதிகளோடு, அண்டன் பாலசிங்கம் போன்றவர்களோடு, தளபதிகளோடு, மதியுரைஞர்களோடு கலந்து பேசுவார். ஒரு நாட்டு தலைமைக்கு உள்ள அத்தனை பண்பு அவரிடம் இருந்தது. கலந்து பேசுவார் என்று சொல்வார்கள். கலந்து பேசிதான் மாவீரர் நாள் உரை தயாரிப்பார்கள் என்பார்கள். புலிகள் பழக்கம் அதுதான். அவர் விருப்பத்துக்கு அவராக முடிவெடுப்பதில்லை. கலந்து இவருடைய அறிவாற்றல் இன்னும் கூடுதலாக இருக்கும், கூடுதலாக அதை செய்வார். அவ்வளவுதான் அந்த சுதுமலை உரை. அவ்வளவு சிறப்பான உரை. இந்திய ஏகாதிபத்தியம் போரை ஏற்பாடு செய்கிறது. அந்த ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்றால், ஆயுதத்தை ஒப்படைக்கவில்லை என்றால் இந்தியா அன்றைக்கே போர் தொடுக்கும். விடுதலை புலிகளுக்கும் இந்தியாவுக்குமான போர் வரும். மக்களிடம் குழப்பம் வரும். ஏன் ராஜீவ்காந்தி சொன்ன ஒரு சமாதான திட்டத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன, முரட்டுத்தனமாக ஏன் பிரபாகரன் அதை ஏற்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வரும். இது என்ன ஆகும் என்று பிரபாகரனுக்கு தெரியும். எனவே மக்களை அழைத்து செல்ல வேண்டும், மக்களோடு செல்ல வேண்டும். வெறும் எங்கோ மக்களை விட்டு ஒதுங்கிய கொரில்லா குழு தலைவன் அல்ல பிரபாகரன், மக்கள் தலைவன். உத்தி வகுத்து நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கிறோம், உங்களிடம் உங்களை நம்பி ஒப்படைக்கிறோம், எங்கள் பாதுகாப்பை உங்களிடம், எங்கள் இனத்தின் பாதுகாப்பை, புலி குழுவுடைய பாதுகாப்பு அல்ல, தமிழ் இனத்தின் பாதுகாப்பை, ஈழத் தமிழர்கள் பாதுகாப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்று அடையாளத்துக்கு ஆயுதங்களை ஒப்படைத்து அவர் பேசிய பேச்சு மிக 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 அறிவாற்றல் மிக்க பேச்சு. நீங்கள் அதிலே அவர் சொல்லுவார், அதில் சொல்லுவார், நீங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை, உங்களுக்கு ஜெயவர்த்தனை கொடுத்த வாக்குறுதிகளை சிங்கள இனவாத பூதம் விழுங்கிவிடும் என்று நான் நினைக்கிறேன், எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சுதுமலை பேச்சிலே பிரபாகரன் குறிப்பிடுவார். நடந்தது கடைசியில் விடுதலை புலிகள் மீது போர் தொடுக்க இந்தியா முனைந்தது. போர் தொடுப்பது என்று வந்துவிட்டார் பிரபாகரன். திலீபன் எல்லாம் இறந்த பிறகு, திலீபன் உண்ணாவனோன்பு இருந்து இறந்த பிறகு போர் தொடுப்பது. இந்திய படை இலங்கை ஒப்பந்தத்தை செயல்படுத்த வரவில்லை, விடுதலை புலிகளை ஒடுக்கத்தான் வந்தது என்பதை புரிந்து கொண்ட பிறகு பல பேர் நம்ம தளபதிகளெல்லாம் கைது செய்து அவர்களெல்லாம் நஞ்சு குப்பி கடித்து இறந்த பிறகு வேறு வழி இல்லாமல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் போருக்கு போர் தொடுக்க இந்தியா தயாராகிவிட்டது. விடுதலை புலிகளுக்கு எதிராக புலிகளும் தயாராகிவிட்டார்கள். யாழ்ப்பாணம் பகுதியிலே குண்டு போடுகிறார்கள், ஒரு பக்கம் ஒதுங்கியிருக்கிறார்கள். இதை கவிஞர் காசியானந்தன் சொன்னார். பிரபாகரன், காசியானந்தன், இன்னும் சில பேர் இருக்கிறார்கள். வானிலிருந்து குண்டு போடுகிறது இந்தியா. பாவலர், உணர்ச்சி பாவலர் காசியானந்தன் கேட்கிறார், தம்பி
இவ்வளோ பெரிய இந்திய படையை நாம் வெற்றி பெற்றுவிட முடியுமா? எப்படி இப்போ போர் என்று நீங்கள் அறிவிக்கிறீர்கள் என்று பிரபாகர் சொல்கிறார். அண்ணன், உலகத்தில் நடந்த புரட்சியில் எல்லாம் பெரும் படையை எதிர்த்து சிறிய போராளி குழுக்கள் தான் மக்கள் சக்தியோடு சேர்ந்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பெரிய இராணுவத்தை எதிர்த்துத்தான் புரட்சி நடந்த இடங்களிலெல்லாம் அவர்களை விட சிறிய அளவிலான போராளிகள் மக்கள் பலத்தை வைத்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நீதி மக்கள் பக்கம் இருக்கும் பொழுது நாம் வெல்ல முடியும் அண்ணே, நம்ம வெல்ல முடியும் அண்ணே. இதை காசி ஆனந்தன் சொன்னார், அவர் நூலிலேயும் எழுதி வைத்திருக்கிறார். கடைசியில் அதுதான் நடந்தது. விடுதலை புலிகள் வெற்றி பெற்றார்கள். தோல்வி முகத்தோடு இந்திய படை திரும்பியது. இந்த துணிச்சல் ஒன்று, அறிவாற்றல் ஒன்று, நெளிவு சுழிவும் இருந்தது. அதுதான் சுதுமலை பேச்சு, அதுதான் சுதுமலையிலே ஆயுதங்களை ஒப்படைத்தது. இப்படி எல்லாவற்றிலும் சிறப்பாக பிரபாகரன் அவர்கள் அறிவாற்றல் இருந்தது, அவர் செயல்பட்டார்கள். போரிலே கூட ஒரு அறத்தை கடைபிடித்தார். சிங்கள படை நம்முடைய தமிழ் பொதுமக்களை குண்டு போட்டு கொன்றார்கள். பேருந்திலே போனவர்களை கொன்றார்கள், கடைத்தெருவிலே போட்டு கொன்றார்கள், கோயிலிலே குண்டு போட்டார்கள், தேவாலயத்திலே குண்டு போட்டார்கள். இப்படி பல இடங்களிலே, பொது இடங்களிலெல்லாம், ஆன்மீக இடங்களிலெல்லாம் குண்டு போட்டு சிங்களப்படை தமிழர்களை அழித்தது, வீடுகளை அழித்தது. விமானப்படை வைத்திருந்த பிரபாகரன் நினைத்திருந்தால் கடைசி நேரத்தில் கொழும்பின் மீதோ, வேறு கண்டியின் மீதோ, வேறு எங்கோ சில சிங்கள நகரங்கள் மீதோ ரெண்டு விமானப்பணத்தை ஏவி குண்டுகளை போட விட்டிருந்தால் 10,000 கணக்கில் சிங்களர்களை கொண்டிருக்க முடியும். பதிலுக்கு ஒரு ஆத்திரத்தில் பழிவாங்க வேண்டும் என்ற உணர்வு மேலோங்கி இருந்தால் செய்திருக்க முடியும். பிரபாகரன் செய்யவில்லை. தமிழர் அறம் அதுவென்று, தமிழர் மரம் அதுவென்று, தமிழர் மரமும் அதுவென்று, தமிழர் அறமும் அதுவென்று, அந்த இனத்திலே பிறந்தவன் பிரபாகரன். அதை செய்யவில்லை. புலிகளோடு இங்கே பலர் பழகி இருக்கிறோம். தம்பிகளோடு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார்கள். அரசு ஆதரித்த காலத்தில் பகிரங்கமாக பல்வேறு கண்காட்சிகளை போட்டார்கள், பகிரங்கமாக இருந்தார்கள், பிறகும் வந்தார்கள். அந்த தம்பிகள், அந்த புலிகள் பையன், ஒரு பையனிடம் ஒரு சிகரெட் புகைப்பிடிக்கும் பழக்கம் கிடையாது. ஒரு பொய் சொல்ல மாட்டான். காசு ஒன்று ஒரு தட்டை போய் வாங்க மாட்டாங்க. அவ்வளவு ஒழுக்கம், அவ்வளவு நேர்மை. தமிழினம் தானே அதுவும். அந்த தமிழினத்திற்கு ஒரு நல்ல தலைமை கிடைத்தால் அது எப்படி தகுதியாக தன்னை மேம்படுத்திக் கொள்ளும், தகுதியாக இருக்கும், எதையும் சந்திக்கும் என்பதற்கு விடுதலை புலிகளும் ஈழத்தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனும் சான்று, ஈழத்தமிழர்களும் சான்று. எந்த நிலையிலும் எந்த தியாகத்துக்கும் இவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான மக்கள் தயாரானது எங்கே? யாழ்ப்பாணத்தை காலி செய்துவிட்டு வாருங்கள் என்றால் பின்னாடியே லட்சக்கணக்கான மக்கள் போகிறார்கள். இப்படி இந்த வரலாறு, இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் தலைவனோடு போய் போரிலே இருந்து அந்த இனப்படுகையிலே கொல்லப்பட்டது, 1,500,000 பேர் கொல்லப்பட்டார்கள். இப்படி ஒரு அர்ப்பணிப்புள்ள மக்கள் கூட்டம் எந்த புரட்சியில் இருந்தது நமக்கு தெரியாது. ஈழப்புரட்சியில் இருந்தது, நம் இனம் நடத்திய புரட்சியில் இருந்தது, நம் காலத்திலே பார்த்தோம். இதையெல்லாம் தான் நாம் படிப்பினையாக நாம் இதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விடுதலை புலிகளுடைய புகழை பேசும் பொழுது, தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் புகழை பேசும் பொழுது நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு பேச வேண்டும். நம்முடைய இனத்திலே பிறந்த விடுதலை வீரனை, தலைவனை, அந்த ஈழத்தமிழ் மக்கள் ஈகம் செய்த மக்களை போற்ற வேண்டும், அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். அது நம்முடைய கடமை, நம்முடைய பிறவி கடமை. அது மட்டும் போதாது, நாம் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சும்மா வெற்று வேட்டு விடுதலை முழக்கங்கள் விட்டு அழகிய லட்சியங்களை எல்லாம், உயர்ந்த லட்சியங்களை எல்லாம் சொல்லி சொல்லி அழுக்குப்படுத்தி இழிவுபடுத்தி விட்டு போன அரசியல்வாதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய வீராதி வீரர்களைப் போல் பேசிய, சூராதி சூரர்களைப் போல் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களையெல்லாம் பார்த்தோம்.
அப்படி அல்ல. சொல்லுக்கும் செயலுக்கும் வேறுபாடு இல்லாமல் வாழ்ந்த தலைவன், வழிகாட்டிய தலைவன் நம்முடைய பிரபாகரன். விடுதலை புலிகள் அப்படித்தான், எல்லாரும் அப்படித்தான். அந்த அவர்களை பேசும்பொழுது நாம் அந்த பண்பை பெற வேண்டும், அந்த வீரத்தை பெற வேண்டும், அந்த ஒழுக்கத்தை, அந்த நேர்மையை பெற வேண்டும், நம் இனம் பெற வேண்டும், நம் இனத்துக்கு வழிகாட்டியாக வரக்கூடிய இளம் தலைமைகள் பெற வேண்டும் என்ற உணர்வோடு நாம் விடுதலை புலிகளை போற்ற வேண்டும், ஈழத்தமிழர்களை பாராட்ட வேண்டும். அந்த உணர்வோடு தான் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் அவர்களுக்கு நான் வீர வணக்கம் செலுத்துகிறேன். எங்களிடம் எந்த பாசாங்கும் வரக்கூடாது. பிரபாகரன் மீது ஆணையெடுப்போம். பாசாங்குக்கு எதையும் பேச வேண்டாம். மக்களை வஞ்சிப்பதற்கு, ஏமாற்றுவதற்கு, நான் பதவி அடைவதற்காக மக்களை ஒரு வணிக பொருள் போல் பிரபாகரனையோ அல்லது விடுதலை போராளிகளையோ பயன்படுத்தக்கூடியவராக நாம் இருக்கக்கூடாது. அவர்கள் ஆயுத போராட்டம் நடத்தினார்கள். அந்த நாட்டு சூழ்நிலை, தமிழ்நாட்டிலே ஆயுதப்போர் தேவையில்லை, அது பயனளிக்காது என்று நான் கருதுகிறேன். எங்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் கருதுகிறது. மக்கள் திரள் போராட்டம், அறப்போராட்டம், தமிழ் தேசியத்திற்கான போராட்டம் என்பதை ஒளிவு முறைவென்று வெளிப்படையாக சொல்லுகிறோம். இதிலேயும் ஈகங்கள் செய்தாக வேண்டும். நச்சுக்குப்பி கட்டிக்கொண்டு கழுத்திலே களத்துக்கு வாருங்கள் என்று நாம் அழைக்கவில்லை. அந்த உறுதி வேண்டும். அறப்போராட்டத்திலும் அந்த உறுதி வேண்டும், மக்கள் போராட்டத்திலும் உறுதி வேண்டும். தென்னாப்பிரிக்காவிலே அந்த மண்ணின் மக்கள், இரண்டாந்தர குடிமக்களாக வந்த, வெளியேறிலிருந்து வந்த வெள்ளைக்காரன் ஒன்றாந்தர குடியாக, அவனுக்கு எல்லா ஓட்டுரிமையும் எல்லா ஆதிக்கமும் உண்டு. அந்த மண்ணின் மக்கள், கருப்பின மக்களுக்கு அந்த உரிமைகள் இல்லை. சம உரிமை வேண்டும் என்று போராடினார். வெள்ளையனை வெளியேற்று போராட்டம் அல்ல, ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் நடத்தது. அந்த 100 ஆண்டுகளுக்கு மேல் நடந்த போராட்டம், அதிலே தான் சிறைக்கு போனார் நெல்சன் மண்டேலா. அவர் மட்டும் போகவில்லை, பல பேர் போனார்கள். அவர் தலைவர் என்பதால் அவர் பெயர் தெரிகிறது. அவரோடு பல பேர் 29 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். யாரும் எழுதி கொடுத்து விட்டு வரவில்லை. 29 ஆண்டுகள் வெற்றி பெற்றார்கள். நம்முடைய உடன்பிறப்பு, நம்ம இனத்திலே பிறந்தவன் திலீபன் மருத்துவக் கல்லூரி மாணவனாக சேர்வதற்கு தகுதி பெற்றிருந்த மாணவன் விடுதலை போரிலே கலந்து கொண்டான். இந்திய அமைதிப்படையே, இந்திய அரசே எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி அதை செயல்படுத்து என்று 5 அம்ச கோரிக்கைகளை வைத்து உண்ணா போராட்டம் நடத்தினான். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி கோயில் முன்பாக பாசாங்கு போலிக்கல்ல, 12 நாள் தண்ணீர் குடிக்க மாட்டேன். பிரபாகரன் தண்ணி குடிக்க சொன்னார், பலரும் சொன்னார்கள், முடியாது என்று சொல்லிவிட்டார். 12 நாள் இறந்து போனான். அந்த உறுதி, மன உறுதி, இந்த இனத்திலே தானே அவர்களுக்கெல்லாம் அந்த மன உறுதி வந்தது. அந்த மன உறுதி நாம் எடுத்துக்கொண்ட வடிவத்திற்கு, நமது போராட்ட முறைக்கு அந்த மன உறுதி வேண்டும். களத்துக்கு போகக்கூடிய துடிப்பு வேண்டும், துணிச்சல் வேண்டும். பிரபாகரன் பெயரை உச்சரிக்க நமக்கு தகுதி வேண்டும். விடுதலை புலிகள் பெயரை உச்சரிக்க நமக்கு தகுதி வேண்டும், பொறுப்பு வேண்டும். அந்த வகையிலே நாம் தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்துக்கு இன்றைக்கு நாம் பணியாற்ற வேண்டும். தமிழ் தேசிய பணியாற்ற வேண்டும். ஈழத்தமிழர்களுக்குமான பணியை ஆற்ற வேண்டும். ஈழம் வெல்லும், கற்பனையாக அல்ல. கொரோனா புற்றுநோய் வந்து உலகமயம் என்ற ஒரு உலக வேட்டை மயத்தினுடைய முகத்திலே காரி துப்பிவிட்டது. அந்தந்த நாடுகளும் கதவடைத்து அந்தந்த இனமும் தனது தாயகத்தோடு இருக்கும்பொழுதுதான் பாதுகாப்பு என்பதை உணர்த்திவிட்டது. வல்லரசுகள் சிதறக்கூடிய அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது. வல்லரசுகள் பழைய காலம் மாதிரி கதையை ஓட்ட முடியாது. கொரோனா முடிவுக்கு பிறகு உலக அரசியலில் மாற்றங்கள் வரப்போகிறது. நான் தான் வல்லரசு, யாம் பெரிதும் வல்லோம் என்று இருந்தவர்கள் எல்லாம் திவாலாகி கிடக்கிறார்கள் பார்க்கிறோம். அமெரிக்காவிலே சாதாரணமான இதுக்கான கருவிகள் தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடு இல்லை. உலகை சுரண்டுவதற்கான பன்னாட்டு நிறுவனங்களை வைத்து கொண்டிருப்பவர்கள் மனித வாழ்க்கைக்கு, மனித நலத்திற்கு, நோய் எதிர்ப்புக்கு தேவையான கருவிகள், மாத்திரைகள் இல்லாமல் மற்ற நாடுகளை கெஞ்சி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை பார்த்தோம். எனவே அதன் பிறகு பல மாற்றங்கள் உலகத்திலே வரப்போகிறது. அந்த நிலையிலே அந்தந்த தேசிய இன தாயகங்களும் தங்கள் தங்கள் கதவை இறுக்கி பூட்டக்கூடிய சூழ்நிலை வரப்போகிறது. தேசிய இன தாயக சிந்தனை ஓங்கி வளரப்போகிறது. தமிழ் ஈழ
தேசியம் தமிழீழ தேசம் உருவாவதற்கான வாய்ப்பும் வரும். உலகம் முழுவதும் சிதறி கிடந்த யூதர்கள் தனிநாட்டு கோரிக்கையை சொல்லி சொல்லி பரப்பி பரப்பி கேட்டு கேட்டு வல்லரசுகளை வற்புறுத்தி வற்புறுத்தித்தான் இஸ்ரேலை உருவாக்கினார்கள். இரண்டாம் உலக போர் முடிவு காலத்திலே யூதர்களுக்கான ஒரு நாடு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்தது. அதை சாதித்தது யார்? இஸ்ரேலிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் பரவி கிடந்த யூதர்கள். இன்றைக்கு தமிழினம், ஈழத்தமிழினம், தமிழ்நாட்டு தமிழினம் உலகெங்கும் பரவி கிடக்கிறது, பரவி வாழ்கிறார்கள். அவர்கள் நெஞ்சிலெல்லாம் தமிழ் ஈழம் நெருப்பாய் எரிந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழம் வேண்டும் என்ற உணர்வு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே உலக நிலைகளிலே மாறுதல் வரும்பொழுது தமிழ் ஈழம் அமைவதற்கான வாய்ப்பு உருவாகும். நம்பிக்கையோடு செயல்படலாம். உலக நாடுகளிடம், ஐநா மன்றத்திடம், ஈழத்தமிழர்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்து என்ற ஒற்றை முழக்கத்தை வைப்போம். ஈழத்தமிழர்களிடம் கருத்து வாக்கெடுப்பு நடத்து, சிங்களனோடு சேர்ந்து வாழ்கிறோம் இல்லை பிரிந்து தனிநாடு அமைத்துக் கொள்கிறோம் என்ற ரெண்டே ரெண்டு கேள்வி வைத்து கருத்து வாக்கெடுப்பு நடத்து, அதிலே பெரும்பான்மை என்ன கிடைக்கிறோ அதை செயல்படுத்து என்ற முழக்கத்தை முன்வைப்போம். கூடுதலாக இனி முன்வைப்போம், அதற்கு உலக நாடுகளில் ஆதரவை திரட்டுவோம். அப்படிப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை இந்த நேரத்திலே தமிழர்கள் எடுத்துக்கொள்வோம், தமிழ்நாட்டிலே உள்ள தமிழ் தேசியவாதிகளாகிய நாம் எடுத்துக்கொள்வோம். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை களங்கப்படுத்துவதற்கு, கொச்சைப்படுத்துவதற்கு சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள். சரிதான், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும் என்று வள்ளலார் பாடினார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலக்க வேண்டியதில்லை. யார் உண்மையான ஈழ விடுதலை ஆதரவாளர்கள், விடுதலை புலி ஆதரவாளர்கள், யார் போலியாக பேசியவர்கள் என்பதை காலம் காட்டட்டும். யார் எவ்வளவுக்கு கொச்சைப்படுத்தினாலும் பிரபாகரனுடைய படிமம், பிரபாகரனுடைய புகழ் கொச்சைப்படாது, சிதையாது. காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரைச்சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, பிறர் சூழ்ச்சி செந்தமிழை அழிப்பதுண்டோ என்று பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு காவியத்திலே கேட்டார். அதை இப்படி சொல்லலாம், காரிருளால் சூரியன் தான் மறைவதுண்டோ, கரைச்சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மைதான் இன்மையாமோ, பிறர் சூழ்ச்சி பிரபாகரன் புகழை அழிப்பதுண்டோ? அழிக்க முடியாது. அப்படித்தான் பிரபாகரன் புகழ் இருக்கும். எனவே இந்த நாளில் வருகின்ற 18 அன்று நாம் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலைக்கு உள்ளான நம்முடைய விடுதலை புலிகளுக்கும், ஈழத்தமிழ் மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், லட்சக்கணக்கான குழந்தைகள், ஆண்கள் பெண்கள், பொதுமக்கள் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள், அவர்களெல்லாம் கொண்டு போட்டு கொல்லப்பட்டார்கள். ஐநாவின் பொதுச் செயலாளர் பான்கி மூன் அமைத்த தாருஸ்மான் குழு இனப்படுகொலை என்று சொன்னது. மனித குலத்துக்கு எதிரான குற்றம் என்று சொன்னது. கடைசி 3 நாட்களில் மட்டும் 40,000 பேரை கொன்றார்கள் என்று சொன்னது. எதற்கும் நமக்கு நீதி கிடைக்கவில்லை. போரை நடத்திய நாடுகள், குறிப்பாக இந்தியா, ஐநா மனித உரிமை மன்றம் இதை விசாரிப்பதற்கும் தடையாக இருந்து வருகிறது. ஐநா மனித உரிமை மன்றம் விசாரிக்க வேண்டும் என்று 2015 சொன்னது. அது யாரும் வலியுறுத்தவில்லை. எல்லாம் பாவனை பாசாங்கு. நமக்கென்று நாடு இல்லை, நமக்கென்று இனி நாடுகள் வரப்போகின்றன. நமக்கும் ஆதரவாக நாடுகள் வரும், அதை நோக்கியும் நாம் செயல்பட வேண்டும். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். எத்தனை ஆண்டு ஆனாலும் ஈழத்தில் இனப்படுகொலை செய்த குற்றவாளிகள் மீது ஒரு விசாரணை வர வேண்டும், வரும். அதற்கான செயல்பாடுகளையும் நாம் செய்ய வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். இதையெல்லாம் மனத்தில் நெஞ்சில் நிறுத்தி 18 மே 18 மாலை 6:18 ஒளி ஏந்துங்கள், ஒளி ஏற்றுங்கள். இறுதிப்போரிலே உயிர் நீத்த விடுதலை புலிகளுக்கும், தமிழீழ மக்களுக்கும்,
வீர வணக்கம் செலுத்துவோம். அந்த இறுதிப் போரிலே மட்டுமல்ல அதற்கு முன்னால் நடத்தி உயிரிழந்தவர்களுக்கும் நமக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். குறிப்பாக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் மே 18 நாள் அதை இந்த தடவை தமிழர்கள் குறிப்பாக ஈழத் தமிழர்கள் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். ஒரு எல்லாமே 18-18 என்று முடிவது போல் வைத்துக் கொள்வோம். மே மாதம் 18 நாள் அந்த 18 நாள் 18 மணி அதாவது மாலை 6 மணி அந்த 6 மணி முடிந்த நிலையில் 18 நிமிடம் 18 நாள் 18 மணி 18 நிமிடத்தில் அந்த முள்ளிவாய்க்கால் ஈகியருக்கு வீர வணக்கம் செலுத்த ஒளி ஏற்றுவோம். நம்முடைய தமிழ் ஈழ மக்களுக்கு மடிந்த மடிந்த மாவீரர்களுக்கு உயிரேற்றுவோம். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் என்று கூறி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் முள்ளிவாய்க்கால் வீரர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். தமிழர்களும் அங்கங்கே 18 நாள் இங்கே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கக்கூடிய இந்த பொது முடக்கம் ஊரடங்கு ஆணைகளுக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு அவரவர் இல்லத்திலே குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் இடைவெளி விட்டு நின்று முள்ளிவாய்க்கால் வீர வணக்கத்தை செலுத்துங்கள், ஒளி ஏற்றுங்கள், நம் உறவுகளுக்கு உயிர் ஏற்றுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.